இந்தியாவில் அதிக மக்களின் தாய்மொழி எவை என்பது குறித்து சுவாரஸ்யமான தகவல் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் அதிக பேசப்படும் மற்றும் பழமையான மொழிகளான தமிழ் ஹிந்தி உட்பட மொத்தம் 22 மொழிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. குறைந்த மக்களால் பேசப்படும் சமஸ்கிருதமும் இதில் ஒன்று. இந்த நிலையில் 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் தங்கள் தாய்மொழி இந்தி என கூறியுள்ளனர். மொத்த மக்கள் தொகையில் 43.63% பேர் ஹிந்தியை தங்கள் தாய்மொழி என குறிப்பிட்டுள்ளனர். ஹிந்தியை தாய்மொழி என்போர் எண்ணிக்கை 10 ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்தியாவில் இரண்டாவதாக அதிகப்படியான மக்கள் தாய்மொழியாக விளங்குவது தெலுங்கு அல்ல, வங்கமொழி என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் 8.3% மக்களின் தாய்மொழி வங்கமாகும். மூன்றாவது இடத்தில் இருந்த தெலுங்கை 4வது இடத்திற்கு தள்ளி மராத்தி அந்த இடத்தை கைப்பற்றியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 6.99% இருந்த மராத்தியை தாய்மொழியை கொண்டோர் எண்ணிக்கை இப்போது 7.9% உயர்ந்துள்ளது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டோரின் எண்ணிக்கை 7.19%லிருந்து 6.93% குறைந்துள்ளது. இதனால் தெலுங்கு பேசுவோர் எண்ணிக்கை அடிப்படையில் 4வது இடத்தில் உள்ளனர். 2001 6வது இடத்தில் இருந்த உருது இப்போது 4.34% 7வது இடத்திற்கு சென்றுள்ளது. குஜராத்தி பேசுவோர் 4.74% இருப்பதால் அம்மொழி 6வது இடத்தை பிடித்துள்ளது.